மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம் விவேக். இன்னைக்கு நம்ம வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்கான வழிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுல நான் வந்து உறுதியா நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் நான் இதுல வந்து நல்லா செய்வேன், எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்கு, இந்த திறமையில நான் வந்து முயற்சி பண்ணேன்னா நான் மேல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா அதுல நம்ம வந்து ஒரு உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சில நேரத்துல நம்ம பாராட்டு தெரிவிப்போம்ல வேற லெவலுங்க, நீங்க விதவிதமா பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வந்து பிராக்டிஸ் பண்ணோம். அடுத்தது இதுல வரும்போது என்னன்னாக்கா அதுவே எனக்கு வலிமையாக சேர்கிறது. பாராட்டு தெரிவிக்கிறதே ஒரு மிகப்பெரிய வலிமை. மற்றவங்களை அப்ரிசியேட் பண்ற ஒரு குணம் வந்து அற்புதமான ஒரு குணம். அது எதிராளியா இருந்தாலும் சரி, அதுவும் நாம தோத்து எதிராளி வின் பண்ண போற இடத்துல நாம வந்து அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் மனப்பூர்வமா அப்படின்னா இவ்வளவு பெரிய வலிமை. கண்டிப்பா அந்த வலிமை தான் நமக்கு வேணும் அப்படின்றாங்க. அந்த வலிமை பக்கம் நிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ இன்னொன்னு என்னுடைய பிளஸ், இது பாட்டு பாடுறது எந்த பிளஸ் அப்படின்னாக்கா அதுல நிக்கணும். நான் வந்து நல்லா பேசுவேன் அப்படின்னா அதுல ஏதோ ஒண்ணு அந்த பிளஸ்ல நான் கண்டிப்பா என்னுடைய தன்னம்பிக்கையை காட்ட முடியும் வெளியே. ஓகே, வேற என்ன தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.